வணக்கம். வேந்தரின் ஒரு நாள் ஒரு குழந்தை கிரம செய்திகளுக்காக ஷமீனா. முதலில் தலைப்புச் செய்திகள். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிப்பதே மத்திய அரசின் குறிக்கோள். பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி உறுதி. ஏமாற்றம் அளிக்கும் அமெரிக்க தீர்மானம், முதல்வர் ஜெயலலிதா கருத்து. போர்க்குற்ற விசாரணையில் பன்னாட்டு வழக்கறிஞர்களுக்கு அனுமதி இல்லை, இலங்கை அதிபர் சிறிசேனா பேச்சு. மகாத்மா காந்தி, லால் பகதூர் சாஸ்திரி பிறந்தநாள், நாடு முழுவதும் தலைவர்கள் மரியாதை. இளைஞர்கள் வேலைவாய்ப்பு பெற வேண்டும், விவசாயிகள் மற்றும் பெண்கள் முன்னேற வேண்டும் என்பதே மத்திய அரசின் முக்கிய குறிக்கோள் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பீகார் மாநில சட்டப்பேரவையில் மொத்தம் உள்ள 243 தொகுதிகளுக்கு வரும் 12 முதல் நவம்பர் 5 வரை 5 கட்டங்களாக தேர்தல்கள் நடைபெறுகிறது. பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அணியில் லோக் ஜனசக்தி, முன்னாள் முதல்வர் மாஞ்சி தலைமையிலான கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி மட்டும் 160 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. பீகார் தேர்தல் களம் விறுவிறுப்படைந்துள்ள நிலையில் பிரதமர் மோடி இன்று பாங்காக்கில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றார். இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான், முன்னாள் முதல்வர் மாஞ்சி உள்ளிட்டவர்கள் பங்கேற்றனர். பிரச்சார கூட்டத்தில் பேசிய மோடி, முன்னேற்றத்திற்கான அனைத்து வளங்களும் பீகாரில் இருப்பதாக தெரிவித்தார். முன்னதாக ஜார்க்கண்ட் மாநிலம் குந்தியில் சூரிய சக்தி மயமாக்கப்பட்ட மாவட்ட நீதிமன்றத்தை தொடக்கி வைத்து பேசிய பிரதமர் மோடி, சோலார் மின் ஆற்றலை உற்பத்தி செய்வதில் கவனம் செலுத்துவதைப் போல அந்த ஆற்றலை சேமிப்பதிலும் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இயற்கை மற்றும் இயற்கை வளங்களை அழிப்பதற்கு நமது கலாச்சாரம் ஒருபொழுதும் அனுமதிக்காது என்று கூறிய பிரதமர் மோடி, இயற்கையை பாதுகாப்பதில் முதன்மையான நாடு இந்தியாதான் என்பதை உலகிற்கு உணர்த்துவோம் என்று குறிப்பிட்டார். ये जो मुसीबत आई है उस पाप के हम भागीदार नहीं है. हमारे पूर्वजों ने हमें कभी भी प्रकृति का विनाश करने का रास्ता नहीं दिखाया. पाप किसी ने भी किया हो, गलती किसी की भी क्यों न रही हो, लेकिन मानवता की रक्षा के लिए भारत को भी अपना योगदान देना होगा और हमने देने का निर्णय किया. இலங்கை அரசிடம் மனமாற்றம் ஏற்பட்டுள்ளதாக கருதி ஐநா மனித உரிமை குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள தீர்மானம் இலங்கை தமிழர்களுக்கு எவ்வித நன்மையையும் பயக்காது என்று முதல்வர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஐநா மனித உரிமை குழு கூட்டத்தில் இலங்கையின் இணக்கத்தை மேம்படுத்துதல், மனித உரிமை ஆகியவை பற்றிய தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது ஏமாற்றத்தையும் மன வருத்தத்தையும் அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழர்களுக்கு நியாயம் கிடைக்கவும் போர்க்குற்றம், இனப்படுகொலை நிகழ்த்தியவர்கள் மீது பன்னாட்டு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழக சட்டப்பேரவையில் கடந்த மாதம் 16 தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ள முதல்வர், இதுபற்றி நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமருக்கு கடிதம் எழுதிய பொழுதும் மத்திய அரசு இது தொடர்பாக எந்தவித நேர்மறை நடவடிக்கைகளையும் எடுக்காதது ஆறாம் மனப்புண்ணை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த தீர்மானம் இலங்கை தமிழர்களுக்கு எந்த விதத்திலும் நியாயம் வழங்குவதாக அமையாது என்று தெரிவித்துள்ள முதல்வர், காமன்வெல்த் மற்றும் அயல்நாட்டு நீதிபதிகளின் பங்கேற்பு முக்கியமானது என்று தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டிருந்தாலும் இது எந்த வகையிலும் பன்னாட்டு நீதி விசாரணைக்கு ஈடானது அல்ல என்று கூறியுள்ளார். ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள தீர்மானம் ஈழத்தமிழர்களின் காயங்களுக்கு மருந்தாகாது என்று திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். இலங்கையில் நடந்த இனப்படுகொலை, மனித உரிமை மீறல்கள், போர்க்குற்றங்கள் ஆகியவற்றுக்கு நீதியும் நியாயமும் கிடைக்கும் என உலக தமிழர்கள் எதிர்பார்த்து இருந்ததாக தெரிவித்துள்ளார். ஆனால் ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கும் தீர்மானம் அதிர்ச்சி தரும் விதமாக அமைந்திருப்பதாக கூறியுள்ள கருணாநிதி, நீதி விசாரணையை காமன்வெல்த் நாடுகளைச் சேர்ந்த நீதிபதிகளை கொண்டு நடத்தினாலும் இலங்கை அரசின் நேரடி பார்வையில் விசாரணை நடத்தினால் இதன் முடிவு எப்படி இருக்கக்கூடும் என சந்தேகம் ஏற்படும் அல்லவா என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஐநா மனித உரிமை கவுன்சிலில் நிறைவேறியுள்ள தீர்மானம் தமிழர்களுக்கு முழுமையான நிறைவையோ நம்பிக்கையையோ தரக்கூடியது அல்ல என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதுபற்றி அக்கறையோடு ஆதரவாக இருக்க வேண்டிய இந்திய அரசும்
தமிழர்களுக்கு உகந்த நிலை எடுக்கவில்லை என்றும் தமிழக அரசின் தீர்மானத்தை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை என்றும் கருணாநிதி அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். போர்க்குற்ற விசாரணையில் இலங்கை நீதிமன்றத்தில் பன்னாட்டு வழக்கறிஞர்களை அனுமதிக்க முடியாது என இலங்கை அதிபர் மைத்ரிபால சிறிசேனா தெரிவித்துள்ளார். 2009 இலங்கையில் நடைபெற்ற இறுதிக்கட்ட போரின் பொழுது நிகழ்த்தப்பட்ட போர்க்குற்றங்கள் மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக விசாரணை நடத்திய ஐநா மனித உரிமை ஆணையம் பன்னாட்டு விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியது. இதனிடையே பன்னாட்டு நீதிபதிகள் சட்ட நிபுணர்கள் அடங்கிய குழு ஒன்றை அமைத்து போர்க்குற்றம் பற்றி விசாரணை நடத்த வேண்டும் என ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தில் அமெரிக்கா தீர்மானம் கொண்டு வந்தது. இதனை இந்தியா, பிரிட்டன் உள்பட நாடுகள் ஏற்றுக்கொண்டதால் தீர்மானம் ஏகமனதாக நிறைவேறியது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்த இலங்கை அதிபர் சிறிசேன, இலங்கையின் போர்க்குற்றம் தொடர்பான விசாரணைகள் இலங்கையின் நீதித்துறைக்குள்ளே இடம்பெறுவதற்கான வழிகள் முன்னெடுத்துச் செல்லப்படும் என்று தெரிவித்தார். விசாரணையின் பொழுது எந்தவொரு பன்னாட்டு வழக்கறிஞர்களையும் நீதிமன்ற வாதங்களுக்கு இலங்கை அனுமதிக்காது என்றும் சிறிசேனா கூறினார். இலங்கை போர்க்குற்றம் தொடர்பான விசாரணையில் தமிழ் நீதிபதிகளும் இடம்பெற வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலர் டி ராஜா வலியுறுத்தியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், போர்க்குற்ற விசாரணையில் காமன்வெல்த் நாடுகளைச் சேர்ந்தவர்களும் பங்கேற்க வேண்டும். தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு, தமிழ் பகுதியில் இருந்து ராணுவம் வெளியேறுவது, தமிழர்களின் நிலம் ஒப்படைப்பு போன்றவையும் விசாரணையின் ஒரு அங்கமாக இருக்க வேண்டும் என தெரிவித்தார். இந்தியாவில் விலைவாசி குறைவதற்கு பதிலாக உயர்ந்திருப்பதாக கூறிய டி ராஜா, மத்திய அரசை கண்டித்து வரும் 5 நாடு தழுவிய அளவில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படும் எனவும் கூறினார். இந்த விசாரணை செய்வதற்காக அமைக்கப்படுகிற எல்லா அமைப்புகளிலும் தமிழ் இனத்தை சார்ந்த நீதிபதிகளுக்கும் இடம் வேண்டும். அப்போதுதான் அது பாரபட்சமற்ற ஒரு பிரதிநிதித்துவம் கொண்டதாக அமையும் என்பதை பார்க்க வேண்டும். மகாத்மா காந்தி பிறந்தநாளை ஒட்டி தில்லியில் உள்ள காந்தி நினைவிடத்தில் பிரதமர் நரேந்திர மோடி, காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி உள்பட தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர். தில்லியில் உள்ள ராஜ்காட்டில் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் மகாத்மா காந்தியின் பிறந்தநாளை ஒட்டி அவருக்கு மலரஞ்சலி செலுத்தினர். காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் எல் கே அத்வானி, மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு உள்ளிட்ட தலைவர்களும் அஞ்சலி செலுத்தினர். ஏராளமான கல்லூரி மாணவ மாணவியர் பாடல்களை பாடியவாறு மகாத்மா காந்திக்கு அஞ்சலி செலுத்தினர். முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியின் 111 பிறந்த நாளை ஒட்டி அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார். சுதந்திர இந்தியாவின் 2 பிரதமரான லால் பகதூர் சாஸ்திரி 1904 அக்டோபர் 2 அன்று உத்தரப்பிரதேச மாநிலம் முகல்சராய் என்ற இடத்தில் பிறந்தார். நேருவிற்கு பின் பிரதமராக பதவியேற்ற சாஸ்திரி வலிமையான இந்தியாவை உருவாக்க பாடுபட்டார். இன்று அவரது 111 பிறந்த நாளை ஒட்டி தில்லி விஜய்காட்டில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி உள்ளிட்ட தலைவர்கள் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். காந்தி ஜெயந்தியை ஒட்டி சென்னையில் உள்ள அவரது உருவச்சிலைக்கு இன்று தமிழக அரசின் சார்பில் மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தேசத்தந்தை மகாத்மாவின் 147 பிறந்த நாள் விழா இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. சென்னை கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டிருந்த அவரது படத்திற்கு ஆளுநர் கே ரொசையா மலர்தூவி மரியாதை செலுத்தினார். சென்னை சிறுதாவூர் இல்லத்தில் காந்தியடிகளின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி முதல்வர் ஜெயலலிதா மரியாதை செலுத்தினார். கடற்கரை சாலையில் காந்தி சிலைக்கு மாநில அமைச்சர்கள் ஓ பன்னீர்செல்வம், நத்தம் விஸ்வநாதன், வைத்தியலிங்கம் உள்ளிட்டவர்களும் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். காந்தியடிகளின் பிறந்த நாளை ஒட்டி புதுச்சேரி கடற்கரையில் உள்ள அவரது உருவச்சிலைக்கு ஆளுநர் ஏ கே சிங், முதல்வர் ரங்கசாமி உள்ளிட்டவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சட்டப்பேரவைத் தலைவர் சபாபதி மற்றும் அமைச்சர்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்களும் பங்கேற்று காந்தியடிகளின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இந்நிகழ்ச்சியில் மும்மத பிரார்த்தனை பாடல்கள் மற்றும் தேசபக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டன. சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களை மீட்க இலங்கை அரசுடன் மத்திய அரசு பேச்சு நடத்தி வருவதாக மத்திய இணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். தூய்மை இந்தியா திட்ட விழிப்புணர்வு பேரணியில் தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுக பள்ளி திடலில் நடைபெற்றது. அதில் பங்கேற்று பேசிய மத்திய கப்பல்துறை இணை அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் வரும் ஆண்டு அக்டோபர் 2 அனைத்து வீடுகளுக்கும் கழிப்பறை வசதி செய்து தரப்படும் என்று அறிவித்தார். இந்தியாவில் அனைத்து பெண்கள் பள்ளிகளிலும் கழிப்பறை அமைக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். தமிழக மீனவர்களை விடுவிக்க இலங்கை அரசுடன் மத்திய அரசு பேச்சு நடத்தி வரும் நிலையில் தொடரும் கைது நடவடிக்கைகள் மத்திய அரசின் முயற்சியை பாதிப்பதாகவும் பொன் ராதாகிருஷ்ணன் கூறினார்.
நம்முடைய மீனவர்கள் அங்கே கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும், விடுதலை செய்யப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கேள்விதான் ஒவ்வொரு நேரமும் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். நம்மை பொறுத்த வரைக்கும் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய மீனவர்கள் விடுதலை செய்யப்படக்கூடிய வகையில் மத்திய அரசாங்கம் செயல்படும். நாடு முழுவதும் லாரிகள் இரண்டாவது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் 1,000 கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள சுங்கச்சாவடிகளை முறைப்படுத்த கோரி மத்திய அமைச்சர் நிதின் கட்கரிவுடன் அகில இந்திய மோட்டார் காங்கிரஸ் நிர்வாகிகள் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. இதனைத் தொடர்ந்து நேற்று முதல் நாடு முழுவதும் லாரி உரிமையாளர்களின் வேலைநிறுத்தம் தொடங்கியது. நாடு முழுவதும் லட்சக்கணக்கான லாரிகள் இயக்கப்படாததால் சரக்கு போக்குவரத்து முடங்கியது. இந்த போராட்டம் காரணமாக நாள்தோறும் லாரி உரிமையாளர்களுக்கு 1,500 கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது. இதேபோல் அரசிற்கும் 10,000 கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பு ஏற்பட்டுள்ளது. போராட்டம் இரண்டாவது நாளாக இன்றும் தொடர்வதால் 1,000 கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பு ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆட்சி மாற்றத்தை விரும்பும் தமிழக மக்கள், முக ஸ்டாலின் பேச்சு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. காந்தி ஜெயந்தியை ஒட்டி சென்னை காமராசர் சாலையில் உள்ள காந்தி சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டிருந்த அவருடைய உருவப்படத்திற்கு தமிழக காங்கிரஸ் கட்சித் தலைவர் இளங்கோவன் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் ஜி கே வாசன் காந்தி ஜெயந்தியை ஒட்டி சென்னை கடற்கரை சாலையில் உள்ள காந்தி சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இதேபோல் தமிழக பாரதிய ஜனதா தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மகாத்மா காந்தியின் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். மகாத்மா காந்தியின் போதனைகளை இளைய சமுதாயம் பின்பற்றி நடக்க வேண்டும் என்று இந்திய ஜனநாயக கட்சியின் செயல் தலைவர் ரவி பச்சமுத்து குறிப்பிட்டார். காந்தி ஜெயந்தியை ஒட்டி சென்னை கிண்டியில் உள்ள காந்தி மண்டபத்தில் மகாத்மாவின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து இந்திய ஜனநாயக கட்சியின் செயல் தலைவர் ரவி பச்சமுத்து மரியாதை செலுத்தினார். பின்னர் காமராஜர் நினைவிடத்திலும் அவர் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களுடன் பேசிய அவர், அரசியல் தலைவர்கள் மகாத்மா காந்தியின் கொள்கைகளை இளைஞர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று குறிப்பிட்டார். இன்று நம்ம தேசத்தந்தை மகாத்மா அவர்கள் காந்தி அவர்களின் பிறந்த நாள். இந்த நாளில் நமது மக்களுக்கு எத்தனையோ கருத்துக்களை நாம் சொல்ல முடியும். அவர்கள் வாழ்க்கையை உதாரணமாக கொண்டு நாம் செயல்பட்டால் நம்ம நாட்டுக்கும் நமக்கும் எத்தனையோ நல்ல விஷயங்கள் பிடிபடும். அவர் ஏழை எளிய மக்களுக்கு ஆற்றிய சேவையை ஒன்றல்ல ரெண்டல்ல எத்தனையோ எடுத்து கூற முடியாதவை. தான் எளிமையாக எப்படி வாழ வேண்டும், மற்றவருக்கு உடை இல்லாத போது தானும் அந்த எளிமையான உடையை அணிந்து மற்றவர்களுக்கு எளிமையை சொல்லித்தந்தவர் மகாத்மா காந்தி. நன்று படித்தவர், பாரிஸ்டர் பட்டம் பெற்றவர், உலகமெல்லாம் அறிந்து நமக்கு எப்படி அகிம்சை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னவர் மகாத்மா காந்தி அவர்கள். அவர் வாழ்க்கையை உதாரணமாக கொண்டு வாழ்ந்தால் நமக்கும் நம் தேசத்துக்கும் நல்லது. செயல் தலைவர் ரவி பச்சமுத்துவுடன் இந்திய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலர் பி ஜெயசீலன், முதன்மை அமைப்புச் செயலர் எஸ் எஸ் வெங்கடேசன், கொள்கை பரப்புச் செயலர் எம் எஸ் ராஜேந்திரன், தேர்தல் பணிக்குழு செயலர் எஸ் ஆரோக்கியம் உள்பட கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களும் அஞ்சலி செலுத்தினர். உடன்குடி மின் திட்டத்தை சீன நிறுவனத்திற்கு அளிக்க அதிமுக அரசு திட்டமிட்டிருப்பதாக திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகம் முழுவதும் விடியல் பயணம் மேற்கொண்டுள்ள மு க ஸ்டாலின் திருச்சியில் பெல் நிறுவன தொழிலாளர்கள், ரயில்வே ஊழியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய ஸ்டாலின், தாம் மேற்கொண்ட சுற்றுப்பயணம் மூலம் மக்களாட்சி மாற்றத்தை விரும்புவதாக தெரிவித்தார். அதிமுக ஆட்சி காலத்தில் பெல் நிறுவன தொழிலாளர்களுக்கு எந்த திட்டத்தையும் தமிழக அரசு அறிவிக்கவில்லை என்றும் அவர் கூறினார். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில தொடங்கப்பட்ட பெல் நிறுவனத்தோடு ஒப்பந்தம் செய்யப்பட்ட உடன்குடி எண்ணூர் அதர்மின் திட்டங்களை கூட சீன நிறுவனத்துக்கு மாற்றவே இந்த அரசு துடியாய் துடிச்சுட்டு இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்கிறபோது உள்ளபடியே வேதனைப்படுத்துறோம்.
ஈழத்தமிழர் இனப்படுகொலை தொடர்பாக பன்னாட்டு விசாரணையை ஐக்கிய நாடுகள் அவை வலியுறுத்த வேண்டும் என தமிழர் தேசிய முன்னணியின் தலைவர் பழனிடுமாறன் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை மயிலாப்பூரில் உள்ள கவிக்கோ மன்றத்தில் ஐயநாதனின் ஈழம் அமையும் என்ற புத்தகத்தின் வெளியீட்டு விழா மற்றும் கருத்தரங்கு இன்று நடைபெற்றது. தமிழர் தேசிய முன்னணியின் தலைவர் பழனிடுமாறன் புத்தகத்தை வெளியிட வைகோ இதனை பெற்றுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் மதிமுக பொதுச்செயலர் வைகோ, பெரியார் திராவிடர் விடுதலைக் கழக தலைவர் கொளத்தூர் மணி, வழக்கறிஞர் பானுமதி உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பழனிடுமாறன் ஐக்கிய நாடுகள் அவையில் ஈழத்தமிழர்களுக்கான அநீதி இழைக்கப்பட்டுள்ளதால் அமெரிக்கா பொருட்களை வாங்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி கன்னியாகுமரி முதல் சென்னை வரை பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாக பழனிடுமாறன் குறிப்பிட்டார். அமெரிக்காவை கண்டிக்கும் வகையில் தமிழக மக்கள் அமெரிக்க பொருட்களை வாங்கக்கூடாது, புறக்கணிக்க வேண்டும் என்ற அம்சங்களை முன்வைத்து அக்டோபர் 5ஆம் தேதியன்று கன்னியாகுமரியில் தொடங்கி சென்னை வரையிலும் பிரச்சார பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறோம். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய வைகோ, ஈழத்தமிழர் இனப்படுகொலையில் இந்தியா கூட்டு குற்றவாளி என்றும் இன்றைய அரசு பெருநிறுவனங்களுக்காக அமெரிக்காவுடன் நட்பு பாராட்டி வருவதாக கூறினார். ஐநாவின் மனித உரிமை கவுன்சிலில் தமிழர்களுக்கான நீதி அளிக்கப்பட்டுவிட்டது. ஆனால் உலகம் அவர்கள் கையிலே இல்லை. உலக நாட்டு மக்களிடம் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகள், நடத்தப்பட்ட இனப்படுகொலையை கொண்டு சேர்ப்போம். இந்தியா எதனால் அமெரிக்காவை வரிந்து கட்டி கொண்டு ஆதரிக்கிறது தெரியுமா? இந்தியா இதில் கூட்டு குற்றவாளி. இந்த துரோகத்தை எல்லாம் நாங்கள் முறியடிப்போம். நடிகர்களுக்கு நல்லது செய்ய நினைக்கும் தங்களது அணி நடிகர் சங்க தேர்தலில் உறுதியாக வெற்றியடையும் என்று நடிகர் விஷால் தெரிவித்துள்ளார். வரும் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தலில் நடிகர் சரத்குமார் அணியை எதிர்த்து போட்டியிடும் நடிகர் விஷால் அணியினர் இன்று வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். சென்னை தியாகராய நகரில் உள்ள நடிகர் சங்க அலுவலகத்தில் தேர்தல் அலுவலர் இ பத்மநாபனிடம் அவர்கள் வேட்புமனுக்களை வழங்கினர். 29 பதவிகளுக்கு நடைபெறும் இந்த தேர்தலில் விஷால் அணி சார்பில் தலைவர் பதவிக்கு நடிகர் நாசர், துணைத் தலைவர்கள் பதவிக்கு நடிகர் கருணாஸ் மற்றும் இயக்குநர் பொன்வண்ணன், பொதுச்செயலர் பதவிக்கு விஷால், பொருளாளர் பதவிக்கு நடிகர் கார்த்தி மற்றும் 25 செயற்குழு உறுப்பினர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தனர். முன்னதாக விஷால் அணியினர் எம்ஜிஆர் நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செலுத்தினர். 3 வருஷமா ஒரு விஷயத்துக்காக போராடுறோம். அங்கிட்டு இருக்கிற அந்த நிலத்துல அந்த கட்டடம் வரணும்ன்றதுக்காக ஒரு கேள்வியை ஆரம்பிச்சு இன்னைக்கு எலெக்ஷன் வரைக்கும் வந்திருக்கோம். இந்த பாண்டவர் வண்ணி கண்டிப்பா ஜெயிக்கும். ஜெயிச்சு கண்டிப்பா நாங்க செய்ய போற அத்தனை, சொல்ல போற அத்தனை விஷயங்கள் செயல்பட போது கண்டிப்பா வந்து நல்லது நடக்கும். லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் வலியுறுத்தியுள்ளது. சுங்க கட்டணத்தை முறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி லாரி உரிமையாளர்கள் நேற்று முதல் காலவரம்பற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 2வது நாளான இன்றும் தொடரும் இந்த போராட்டத்தில் தமிழகத்தில் லாரி உரிமையாளர்களுக்கு 21 கோடி ரூபாயும் தமிழக அரசிற்கு 500 கோடி ரூபாயும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதுபற்றி நாமக்கல்லில் செய்தியாளர்களுடன் பேசிய தமிழ்நாடு லாரி உரிமையாளர்கள் சம்மேளனத்தின் தலைவர் நலத்தம்பி, லாரிகள் இயக்கப்படாததால் தமிழகத்தில் காய்கறி, பருப்பு போன்றவற்றின் வரத்து தடைபட்டு அதன் விலை உயர்ந்துள்ளதாக தெரிவித்தார். இந்தியா முழுவதும் ஒரே சீரான ஆண்டுக்கு ஒரு முறை கட்டணம் செலுத்துகின்ற வகையில் செலுத்துவதற்குண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய அரசானது உடனடியாக இந்த பிரச்சனையை சுமூகமான முறையில் தீர்க்க வேண்டும் என மாநில லாரி உரிமையாளர் சம்மேளன் சார்பாக வேண்டுகோள் விடுக்கின்றோம். இதனிடையே நாடு தழுவிய லாரி உரிமையாளர்கள் வேலைநிறுத்தத்தில் இருந்து விலகுவதாக தமிழ்நாடு மாநில கோழிப்பண்ணையாளர்கள் சம்மேளனமும் தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர்கள் சம்மேளனமும் அறிவித்துள்ளன. லாரி உரிமையாளர் சங்கத்துக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம். நேற்றும் இன்றும் நாளையிலிருந்து எங்கள் முட்டையை தமிழக அரசனுடைய சத்துணவுக்கும் எங்களுடைய முட்டையை கொண்டு போகிறதுக்கு மார்க்கெட்டு கேரளா, பாண்டிச்சேரி, கர்நாடகாவுடைய ஒரு பகுதி, இதுக்கெல்லாம் கொண்டு போவோம். லாரி உரிமையாளர்களும் ஆதரவு கொடுக்கணும், அரசாங்கமும் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். தமிழகத்தில் மணல் லாரிகள் தொடர்ந்து வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டால் மணல் விலை அபரீதமாக உயரும், அரசு மற்றும் தனியார் கட்டுமான பணிகள் முடங்கி போகும். எனவே பொதுமக்கள் பயனாளிகளின் நலனை கருதி ஒரு நாள் வேலைநிறுத்தம் செய்து இன்று காலை முதல் வழக்கம்போல் தமிழகத்துட்பட்ட அனைத்து மாவட்டங்களிலும் 75,000 மணல் லாரிகளும் இயக்கப்பட்டு வருகின்றன.
சென்னை விமான நிலையத்தில் 53வது முறையாக கண்ணாடிகள் உடைந்து விழுந்திருப்பது பயணிகளிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை விமான நிலையத்தின் மேற்கூரை, கதவு ஆகிய பகுதிகளில் உள்ள கண்ணாடிகள் கீழே விழுந்து உடையும் நிகழ்வு அடிக்கடி நடைபெற்று வருகிறது. இதுவரை 53 தடவை கண்ணாடிகள் உடைந்து விபத்துக்குள்ளான நிலையில் நுழைவு வாயில் மற்றும் லிப்ட் கண்ணாடிகள் இன்று மாலை உடைந்தன. விபத்தால் யாரும் பாதிக்கப்படாத பொழுதும் விமான நிலையத்தில் 53வது முறையாக கண்ணாடி உடைந்த நிகழ்வு பயணிகளையும் விமான நிலைய ஊழியர்களையும் அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் கவுந்தம்பாடி அருகே காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு உலக அமைதி வேண்டி நடைபெற்ற சிறப்பு யாக வேள்வி பூஜையில் ஏராளமானவர்கள் பங்கேற்றனர். கவுந்தர்பாடி அருகே உள்ள செந்தாம்பாளையத்தில் அமைந்துள்ள தேசப்பிதா மகாத்மா காந்தி மற்றும் கஸ்தூரிபா காந்தி கோவில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. காந்தி ஜெயந்தியான இன்று மூலவர்களான மகாத்மா காந்தி, கஸ்தூரிபா காந்தி ஆகியவர்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து கதராடை அணிவிக்கப்பட்டு தேசிய கொடி பொருத்தப்பட்ட மகாத்மா காந்திக்கு பஞ்சமுக விளக்குகள் கொண்டு மகா தீபாதாரணை நடைபெற்றது. பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. முன்னதாக உலக அமைதி மற்றும் மழை பெய்ய வேண்டியும் ஊர் மக்கள் சார்பில் சிறப்பு யாக வேள்வி நடைபெற்றது. உலக பொதுமக்கள் நலனுக்காக சிவபெருமானுக்கு லட்சார்ச்சனை செய்து மகாத்மா காந்தி ஜெயந்தி சிறப்பு யாகவேலி பூஜை நடைபெற்று காந்தி மகாத்மா காந்திக்கு கலசாபி செய்யப்பட்டு சுவாமிக்கு சிறப்பான அலங்காரம் செய்து அன்னதான பிரசாதம் கொடுக்கப்படுகின்றன. உலகத்தில் வந்து அமைதி தான் பிரதானம் அப்படிங்கிறத காந்தியடிகள் வலியுறுத்தினார். அந்த காந்தியடிகளுக்கு ஒரு கோயில் கட்டியிருப்பது மிக மிக சிறப்பான விஷயம். இதில் வந்து இந்த அபிஷேகம் அண்ணன் லட்சார்ச்சனை அபிஷேகம் அதெல்லாம் நடக்கும்போது உலக மக்கள் அனைவரும் வந்து நலமுடன் வாழணும், உலகில் அமைதி நிலவணும், சந்தோஷமாக இருக்கணும், மன மகிழ்ச்சி ஏற்படணும் அப்படிங்கிறது தான் பிரதானமான நோக்கம். மஞ்சள் நதியில் ஆர்ப்பரிக்கும் அருவி, சுற்றுலா பயணிகள் உற்சாகம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இனி அயலக செய்திகள். சீனாவில் தொடர் விடுமுறையை ஒட்டி இங்குள்ள மிகப்பெரிய நீர்வீழ்ச்சியான ஹுகூவில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். சீனாவில் பாயும் மஞ்சள் நதியில் ஷான்சி மற்றும் ஷன்சி மாகாணங்களில் எல்லைப்பகுதியில் பழுப்பு நிறத்தில் ஆர்ப்பரிக்கும் பிரம்மாண்டமான ஹக்கு அருவி அமைந்துள்ளது. சீன தேசிய நாள் கொண்டாட்டத்தை ஒட்டி 3 நாட்கள் தொடர் விடுமுறை விடப்பட்டுள்ளதால் அருவியை காண ஒரே நாளில் 15,000 பேர் குவிந்தனர். இந்த ஆண்டு தற்பொழுதைய தேசிய நாள் விடுமுறையின் பொழுது சுமார் 140,000 பேர் அருவியை காண வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான முதல் 20 ஓவர் போட்டி ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள தர்மசாலாவில் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்தியா வந்துள்ள தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் அணி 3 20 ஓவர் போட்டி, 5 ஒருநாள் போட்டி மற்றும் 4 டெஸ்ட் போட்டிகளில் விளையாட உள்ளது. இதில் முதல் 20 ஓவர் போட்டி ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள தர்மசாலாவில் இன்று இரவு 7 மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா அணி முதலில் ஃபீல்டிங்கை தேர்வு செய்தது. தற்பொழுது இந்திய அணி 1 விக்கெட் இழப்பிற்கு 120 ரன்கள் எடுத்து ஆடி வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிப்பதே மத்திய அரசின் குறிக்கோள், பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி உறுதி. ஏமாற்றம் அளிக்கும் அமெரிக்க தீர்மானம், முதல்வர் ஜெயலலிதா கருத்து. போர்க்குற்ற விசாரணையில் பன்னாட்டு வழக்கறிஞர்களுக்கு அனுமதி இல்லை, இலங்கை அதிபர் சிறிசேனா பேச்சு. மகாத்மா காந்தி, லால் பகதூர் சாஸ்திரி பிறந்த நாள், நாடு முழுவதும் தலைவர்கள் மரியாதை. இத்துடன் வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் இரவு 10 மணிக்கு கண்ணுறுங்கும் வேளை இரவு செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.